Hello friends, welcome to Homefood Zone. In this video, we will simple chutney செய்ய கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிளான சில இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம செய்யலாம். இது எப்படி செய்யறதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய வாழைப்பழம் எடுத்துக்கேன், நேந்திரம் பழம் எடுத்துக்கேன். நேந்திரம் பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லனா உங்ககிட்ட எந்த பழம் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா இருந்ததுன்னா 3 இல்ல 4 அந்த மாதிரி அளவு அதிகமா எடுத்துக்கோங்க. இப்ப இத கட் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. இதல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடிச்சு துருவி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா இத கையாலயே மசிச்சு எடுத்துக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டோ மிக்ஸில அரைச்சிராதீங்க. நல்லா தேங்காயை பொடிச்சு துருவிட்டு வாழைப்பழத்தோட சேர்த்து கையிலே மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மிக்ஸில அரைச்சீங்கனா பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அதனால கையில மசிச்சு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அங்கங்க வாழைப்பழம் வந்து இருக்கிறது நமக்கு தெரியணும். அந்த மாதிரி நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட சேர்க்கறதுக்காக இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 இல்லை 3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்காமல் கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு பிரெட்டாக அந்த மாதிரி நல்லா அந்த பவுலில் உதுத்துட்டு எடுத்துக்கோங்க. பிரெட் எல்லாத்தையுமே நல்லா உதுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை எடுக்கும்போது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தீங்கன்னா சில்னஸ் போகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா உடச்சி நம்ம சேர்த்துக்கணும். ஒரு முட்டை சேர்த்துட்டு முட்டையோடு சேர்த்து இந்த பிரெட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்த்துடக்கூடாது. இந்த முட்டையில் மட்டுமே இந்த பிரெட்டை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. மிக்ஸ் பண்ணி எடுத்தோடனே நல்லா கெட்டியாக இருக்கும் மாவு மாதிரி. இது கூட நம்ம ஏற்கனவே மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம இனிப்புக்காக சக்கரை சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் நடுச்சக்கரை சேர்த்துருக்கோம். வாழைப்பழமும் இனிப்பாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். நான் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் பழம் நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லை தேவைப்பட்டால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 4-5 ஏலக்காய் அந்த மாதிரி வெளியில் இருக்கிற தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதும் பிரெட்டெல்லாம் நல்லா வந்து சோக் ஆகி நல்லா கெட்டியாக இருக்கும் மாவு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடான எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கையால் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரே மாதிரி அளவு வரணும்னா நீங்கள் ஸ்பூனில் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. எத்தனை போட முடியுமோ போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஓரளவு நல்லா குக் ஆனது நம்ம திருப்பி விடலாம். சிம்லே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். எல்லா பக்கமும் நல்ல கலர் மாதிரி நல்லா முருகல் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது நீங்கள் பணியாரமாக கூட சுட்டெடுக்கலாம். பணியாரக்கல்ல நார்மலாக நீங்கள் எப்பவும் சுடுற மாதிரி நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து இந்த மாவை நம்ம சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி செய்கிறதுக்கு விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் பணியாரமாக சுட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். சிம்பிளாகவும் நம்ம செய்யலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம்ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.